வணக்கங்க குக் வித் சித்ரா சமையல்ல சமையல் வீடியோங்க. நானுங்க கத்திரிக்காய் சாதங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டாக இருக்குதுங்க இந்த ரெசிபிங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்குலாங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துங்க சைட் டிஷ்ஷாக வந்துங்க நான் தயிர் பச்சடி வச்சுருக்கிறேங்க, முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேங்க, இந்த முட்டை ஆம்லெட் கூட நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா. கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா பொருளுங்க அடுப்புல பேன் வச்சுங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோங்க. இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஒன்னு அப்படியே வறுத்தரலாங்க. இப்ப அது கூடவே நான் ஒரு அஞ்சு வரமிளகாய்ங்க, மூணு பட்டைங்க, ரெண்டு ஏலக்காய்ங்க, பாருங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூனுங்க, ஜீரகம் ஒரு டீஸ்பூனுங்க, வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூனுங்க, மிளகு ஒரு கால் டீஸ்பூனுங்க, எல்லாம் இதுலயே போட்டுக்கலாங்க. கசகசா ஒரு கால் டீஸ்பூனுங்க, இது ஆப்ஷன் தாங்க, இல்லைன்னா நீங்க போட வேண்டாங்க. இதெல்லாம் அப்படியே வறுத்தரலாங்க. இப்ப மசாலா இதெல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கிறதுலங்க, அதை இது கூட போட்டு வறுத்துக்கலாங்க. தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டுங்க. இதை ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அடுப்புல வடைச்சட்டி வச்சுங்க. நான் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. நான் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூனுங்க, கடலப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுருங்க. பெருவெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் பெருவங்கக்கலையும் போட்டுருங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. நான் மூணு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுங்க, அதையும் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு 200 கிராம் அரிசிக்கு மூணு கத்திரிக்காய் போட்டுக்கிறேங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சோடு புளி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேங்க. இதை ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டுங்க. இதே அப்படியே கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கிறேங்க. நம்ம புளியெல்லாம் ஊற்றி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கால் டீஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கிறேங்க. அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம அந்த பொடி அரைச்சி வச்சோமில்லங்க, அதை போட்டுடலாங்க. நான் வந்து 200 கிராம் அரிசிக்கு இந்த பொடி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் அரிசி அதிகமாக எடுத்து கொஞ்சம் அந்த குவாலிட்டி இதெல்லாம் அதிகமாக நீங்கள் வந்து அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இது கூட இந்த ரைஸை போட்டு கலரிடலாங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்துங்க நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாங்க. இது கூடவே நான் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு கலரிக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் சாதமாக கொடுத்து விடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. நீங்களுங்க இந்த மாதிரி கத்திரிக்காயில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.